ஜெய், நீ இந்த படம் பார்த்தே ஆகணும் ஜெய். ஆனால் கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணிவிடும். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் வருமா? இது வந்து இந்த ஜானருக்கு வந்து ஒரே ஒரு பேர் வைக்கலாம், இட்ஸ் எ கியூப்ரிக்கியன் ஃபிலிம் அப்படின்னு வைக்கலாம். தி கிரேட் கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஸ்டான்லி கியூப்ரிக்கோட கிளாக்வொர்க் ஆரஞ்ச் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. நிறைய பேர் அதை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரியான ஒரு டேரக்டர் கியூப்ரிக், எல்லாருக்கும் செட் ஆகாது. நாங்கள் ஒரு போய் தனியாக நாங்கள் ஐக்கிய பாட்காஸ்ட்டில் கூட நாங்கள் பேசியிருப்போம், எல்லா படமும் பேசியிருப்போம். இதை பற்றி நாங்கள் தனிப்பட்ட முறையில் காஷ்மிக் சினிமாவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆந்தனி பர்கீஸ் அவரோட நாவல் எ கிளாக்வொர்க் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டுன்னு, ஒரு ஃபிக்ஷனலைஸ்டு ஃபியூச்சர் இங்கிலாண்டில் நடக்கிற ஒரு கதை. அதோட ரீமேக் தான் கியூப்ரிக் எடுத்தது. கியூப்ரிக்கிட்ட ஒரே நல்ல விஷயம் வந்து, ஒரு நாவலை வந்து ரீமேக் பண்ணுறாருனா அது எழுதின ஆத்தரே இதை விட புக்கை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் அவருக்கு நடக்கும். ஆர்த்தர் ஸ்லீ கிளாக் தான் நம்மளோட ஸ்பேஸ் ஒடிசி பார்த்துட்டு என் புக்கை விட சூப்பராக இருக்கேன் அவன் படம்னாரு. அதே மாதிரி தான் இதுக்கும் நடந்துச்சு. ஸோ நம்ம மேல்கம் மெக்டவல் அவர் வந்து அலெக்ஸுங்கிற ரோல் பண்ணியிருப்பார், ஒரு ட்ரூக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேங்கோட ஹெட்டு. இது வந்து ஒரு, அதாவது படத்தில் வந்து இதுக்குன்னே ஒரு தனி ஸ்லாங் ஒன்று கண்டுபிடிச்சார் நாவலில், அது வந்து அப்படி தான். அவர் நீங்கள் சப்டைட்டில் போட்டாலும் உங்களுக்கு பாதி இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாது என்ன கதை போதானே. ஒரு சினிமாவில் ஒரு இது இருக்கும், எடுத்தவுடனே பால் குடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல, அது என்ன மாதிரி மித்துன்னு தெரியல. இந்த படத்தில் அப்படி தான் கியூப்ரிக் ஆரம்பிப்பார். இந்த கியூப்ரிக் ஸ்டேர் அப்படிம்பாங்க, அப்படி திரும்பி அப்படி கேமரா மறைச்சு பார்த்துக்கிட்டே ஒரு கேரக்டர் வந்து கேமராவை மறைக்கும், அது வந்து அந்த கியூப்ரிக் ஸ்டேர். அதில் தான் படமே ஆரம்பிக்கும். ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு நேக்கட் டால்ஸ்லாம் உட்காந்துருக்கும், அவங்க எல்லாம் கேங் உட்காந்துருப்பாங்க, த ட்ரூக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்னென்னா சின்ன பசங்க, சொசைட்டி மேலே எந்த பொறுப்பு இல்லாதவங்க, அவங்களுக்கு இருக்கிற கோவத்தை வயலன்ஸாக, அதாவது ரீசன் இல்லாத வயலன்ஸுமாங்கல்ல, ரெபல் வித்தவுட் அ காஸ், அந்த மாதிரி ஒரு ரீசனபிள் போகிறவங்களாம் போட்டு அடிக்கிறது உருட்டுறது. ஏன்னா எனக்கு தோணுது அவ்வளோதான், இஸ் ஈவில் இன்கம்ப்ளீட் அப்படிம்பார் கியூப்ரிக். அப்படி ஒரு ஹீரோ ஒரு கேங் இருக்குது, கண்மணித்தனமாக வயலன்ஸ் பண்ணுறாங்க, இவன் கேங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான், தான் தான் லீடருன்றான், அதுக்குள்ளே போட்டி போகிற வரும், மற்ற டீமெட்லாம் அடிச்சுட்டு அதை லீடர்னு ப்ரொக்ளைம் பண்ணுற ஒருத்தன். அவனோட நிறைய வயலண்ட் மோடு போக 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 வயலன்ஸ் ஏறுது. என்ன மாதிரினா, ஒரு ஷீட் ஒரு ஷாட் இருக்கும், பீத்தவன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, பீத்தவனோட சிம்பனி போட்டுட்டு மாஸ்டர்பேட் பண்ணுவான். அது வந்து எனக்கு காலேஜ் படிக்கும்போது அதனை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா இவ்வளோ வரைக்கும் தான் ஷாட்டு காட்டுவான், என்ன பண்ணுறான்னு எனக்கு அந்த வயசில் எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் அது என்ன ஈவெண்ட்டுனே தெரிஞ்சுது. ஸோ செக்ஸையும் கிளாசிக்கல் மியூசிக்கையும் பர்வர்ஷனையும் ஒன்றா பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஈவில் சைக்காலஜிக்கல் கேரக்டர் அவன் அலெக்ஸ். அவன் இருப்பான், அவன் வந்து ஒரு அலெக்சாண்டர்னு ஒரு ரைட்டரோட வீட்டுக்குள்ளே சும்மா ஜாலியாக ஒரு நைட்டு போயிட்டு ஹோம் இன்வேஷன் மாதிரி போயிட்டு ஒய்ஃபை ஏமாற்றி உள்ளே போயிட்டு அவர் முன்னாடியே ஒய்ஃபை வந்து ரேப் பண்ணிடுவான். ஸோ அதிலிருந்து அவனுக்கு வார்னிங் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு வீட்டில் போயிட்டு ஒரு அம்மா வர கொலை பண்ணிடுவானுங்க. ஸோ 14 வருஷம் ஜெயிலில் போட்டுருவானுங்க. ஸோ அவன் அதை என்ஜாய் தான் பண்ணுவான், டீம்மேட்லாம் தப்பிச்சிருவாங்க, அலெக்ஸ் மட்டும் மாட்டிப்பான் லீடர் மட்டும். ஸோ இப்போ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி இவனை பனிஷ் பண்ணாமல் ஒரு ஆராய்ச்சிக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது லுடோவிக்கோ டெக்னிக் அப்படின்ற படத்தில் ஒரு விஷயம், என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போயிட்டு அவன் கண்ணை இப்படி வச்சுட்டு உள்ளே வந்து பின்னெல்லாம் வச்சு கண்ணை மூடவே முடியாதபடி அவனை ஒரு தியேட்டரில் படுக்க வச்சுட்டு அவன் எதெல்லாம் அவன் மனசில் ஆசையோ ரேப்போ வயலன்ஸோ கொலையோ அந்த மாதிரி விஷுவலை போட்டு போட்டு பீத்தவன் சிம்ஃபனியை மேலே ஓட விட்டுருவாங்க. ஸோ 3 நாள் தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து விஷுவலை பார்த்து 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 அது மாதிரி ஒரு அவசியம் வந்து ஒரு பயம் வந்துடும். அவன் எது எந்த ஈவலை தான் ஐடென்டிஃபை பண்ணணும், அது மாதிரி ஒரு பயத்தை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர வேலையை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆகும்போது எதை பார்த்தாலும் பயப்படுவான், யாரை பார்த்தாலும் பயப்படுவான். இது வரைக்கும் அப்யூசராக இருந்தவன் விக்டிமாக மாறாமல் இருப்பான். இவன் யாரெல்லாம் தண்டித்தாங்களோ அவங்களாம் திருப்பி வந்து இவனை போட்டு செய்வாங்க. இப்போ ஒரு பயந்தாங்குழி ஒரு அனிமல் மாதிரி இருப்பான், வெளியில் போக மாட்டான், எந்த சவுண்டு கிட்டாலும் கோவம் வரும். ஸோ இது எல்லாமே வந்து இன்ஸ்டியூஷன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் மேலே க்ரியேட் பண்ண வயலன்ஸுங்கிற மோடில் வரும். ஸோ இவன் வந்து எந்த ரைட்டரோட ஒய்ஃப் வந்து ரேப் பண்ணாலும் அவரை வந்து இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். ஆனால் அவனுக்கு இவன் தான் தெரியாது, இப்போ மாஸ்க் போட்டிருப்பான். இவன் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் இவனை ட்ரக் பண்ணி இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க, கொலை பண்ண பார்ப்பாங்க, தப்பிச்சு ஓடுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலகழிக்கப்படுவான். ஒரு டைம் பார்க்கும்போது இவனை பார்க்க உங்களுக்கு பாவமாக இருக்கும். கியூப்ரிக் என்ன பண்ணுவார்னா, மொதல் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவனை நம்மளை வெறுக்க வைப்பார், அடுத்த 1/2 hour நம்ம அவனை பார்க்க பாவமாக இருக்கும். எது குட்டு எது ஈவலுங்கிற ஒரு குழப்பத்தை வந்து கொண்டு வர ஒரே வேலை அந்த கியூப்ரிக்கு. அவர் வந்து கிரே ஷேடில் தான் மனுஷன் இருக்கான், யாருக்குள்ளே எந்த பீஸ்ட் இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மோடில் தான் அவர் எல்லா படமும் சொல்லுவார். இதுலேயும் அது இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து இவர் என்ன பண்ணுவான், ரைட்டர் அலெக்சாண்டர் வந்து அவனை ஒரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு அவனுக்கு பீத்தோவன் மியூசிக்கை தொடர்ந்து போட்டே இருப்பார். அவனுக்கு அந்த ட்ராமாவில் வந்து ஜனலை விட்டு வெளியே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் குதிச்சுடுவான். அப்புறம் கடைசியில் பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எனர்ஜி முடிப்பான், டாக்டருங்களாம் வந்து ஃபோட்டோ எடுத்து இப்படி மாறிட்ட, வி ஹவ் கியூர்டு யூ அப்படிம்பாங்க. நீ வந்து வெளியில் வந்து இதை பற்றிலாம் சொல்லி எங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சரியெல்லாம் முடியும். அது மீடியா வந்து அவனை பெருசாக கொண்டு வர பார்க்கும். முதல் ஒரு 1/2 hour புறம்போக்கு குலகாரன ரேபிஸ்ட்டாக ஆரம்பித்தவன் கவர்மெண்ட் ப்ராபகண்டாக்கு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி படம் முடியும் போது நமக்கு வந்து ஹியூமன்ஸை விட
இன்ஸ்டிடியூஷன் சிஸ்டம் இந்த கவர்மெண்ட் தான் ஒருத்தர் என்ன மாதிரி அழகழிக்கும் அப்படிங்கிற மாதிரி படம் வந்து முடியும். ஸோ பிஹேவியரிசம் அப்படின்னு ஒரு விஷயம் பிஹேவியர் சைக்காலஜின்னு இந்த பாவ்லோவ்ஸ் ட்ரூத் மாதிரி ஒரு விஷயம் ஜனங்களோட பிஹேவியர் ஆர்டிஃபிஷியலாக மாற்ற முடியும். அதுக்கு ரொம்ப எதிராக தான் இந்த நாவலை எழுதுனேன் அப்படின்னு சொல்லி ஆண்டனி பஜீஸ் வந்து சொல்கிறாரு. இந்த படத்துலேயும் வந்து அதை காட்டிட்டு பார்க்கவும் ஃபேமஸான ஷாட் இருக்கும், இந்த கண்ணை இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு தொடர்ந்து படத்தை போட்டு காட்டுறது. இது வந்து நாங்கள் பேசாத மாதிரி ஜார்ஜ் ஆர்வெல்லியன் அந்த ஸ்டைல் படமாக கூட இருக்கலாம். அதாவது ஃப்யூச்சரில் வந்து உலகம் வந்து கார் பறக்காது, பில்டிங்லாம் வானத்தில் இருக்காது, ஸ்பேஸுக்கெலாம் போக மாட்டாங்க, ஹியூமன்ஸ் அந்த சிஸ்டம் வந்து டிக்டேட்டர்ஷிப்பில் கண்ட்ரோல் பண்ணோம், மாஸ் மீடியா எங்கே பார்த்தாலும் கேமரா உங்களோட உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற வேர்ல்டு தான் முக்கால்வாசி இருக்குங்கிற ஜானரில் வந்த படம் தான் கிளாக்வொர்க் ஆரஞ்சு. என்னன்னா இந்த படம் வந்த டைம் ரொம்ப பழசா வந்தவன, இந்த படத்தை யாருக்குமே ஹேண்டில் பண்ண தெரியல, நிறைய இடத்துல பேண்டு. கியூபிரிக் அதை பற்றி கவலையே படாமல் எடுக்கும்போது லோ பட்ஜெட்டில் எடுத்தார், ஏன்னா எனக்கு தெரியும் இந்த படம் நிப்பாட்டி வச்சுருவாங்கன்னு சொல்லி. ரொம்ப வருஷமாக ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் கிடைக்காம ரொம்ப டயர்டாயிட்டார், கியூபிரிக்கை போட்டு அடிக்காத ஆள் இல்லை, அது நார்மல் தான். ஸோ அது ஆண்டனி பஜீஸோட நாவல் தயவுசெஞ்சு இது படிச்சிடாதீங்க, சுத்தமாக புரியாது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஆத்தர் அவர். நீங்கள் படமாக பாருங்கள், கியூபிரிக்கோட விஷுவல் ஆகட்டும், கிளாசிக்கல் சிம்பனி யூஸ் பண்ண விதமாகட்டும், செட்டுகளாகட்டும், ஹீரோவோட ஆக்டிங் ஆகட்டும். மேல்கம் மேண்டேவல் ரொம்ப வருஷமாக ட்ராமாவே ஆகிட்டு அந்த படம் முடிச்சுட்டு நான் வேறு ஏதாவது படம் பண்ணுவான், ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் ஒரு மாஸ்டர் பீஸில் பண்ணேங்கிற ஃபீலே வந்து எனக்கு தெரிஞ்சது. அவருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு அனுபவம் ஒன்று சொல்வார், கியூபிரிக் வந்து என்கிட்ட அப்பா மாதிரி பழகினார், ஏன்னா நான் குட்டி பையன் நல்லா பழகினார், ஃப்ரெண்டு கூட டெய்லி என் கூட அவ்வளோ நேரம் பேசுவார், ஷூட்டிங் முடிஞ்சு மறுநாள்லேருந்து காலை கட் பண்ணிட்டார் எனக்கு, ஸோ அந்த படத்துக்காக தான் என்கிட்ட பொய்யா பழகினாரோ அப்படின்லாம் அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவர் இப்போ நிறைய படத்துலலாம் வருவார், அந்த ஹீரோ வந்து இப்போ வயசான தாத்தாவாக இருப்பார். ஸ்பேஸ் ஒடிசி வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் மிஸ்டிசிசம் கடவுள் ஃபிலாசபின்னு போயிடும். கிளாக்வொர்க் ஆரஞ்ச் வந்து அந்த மாதிரி ஒரு ஈஸியான படம் இல்லை, கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சின்ன பசங்களும் அந்த படத்தை பார்க்காதீங்க, உங்களுக்கு ட்ராமா ஆகிடும், உங்களுக்கு ஒரு மாதிரி நிறைய ஃபிலாசபி தெரியணும். இன்னும் கொஞ்ச நாள் கிரிக்கெட் கிட்டலாம் அப்படி தான் இருப்பானுங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படம் பார்க்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கியூபிரிக் ஒரு மற்ற படம் ரெண்டு மூணு படம் பார்த்துட்டு கிளாக்வொர்க் ஆரஞ்சுக்கு வர்றது வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா யூ ஹவ் டு பி ரெடி ஃபார் த வேர்ல்ட் ஆஃப் கியூபிரிக். ஸோ காஷ்மீர் சினிமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து கிளாக்வொர்க் ஆரஞ்சு. ரொம்ப சீக்கிரம் பார்த்துட்டேன், லேட்டாக பார்த்துருக்கலாம், ரீவிசிட் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயம்லாம் புரிஞ்சுது. ஸோ நீங்களும் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னும் சூப்பரான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட வந்து அவங்கள பார்க்குறேன். இது வந்து மெட்டாமகிசின் காஷ்மீர் சினிமா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. Be open source. NFT. Non-fungible token. உங்களுக்கு டேட்டா இருக்கிற மைக்ரோசாஃப்ட் போன காசு இருக்கிற